வடக்கு கொல்கத்தாவில் இருக்கிற சோனாகச்சி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரெட் லைட் ஏரியான்னு சொல்லப்படுது. பெங்காலி மொழியில் இந்த பெயருக்கு தங்க மரம்னு பொருள்படும். இங்கே 100 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரையும் பெண்கள் சாதாரணமாக ஒரு நைட்டுக்கு கிடைப்பாங்க. ஆனால் இந்த ஏரியாவுக்கு பின்னாடி உள்ள யாருக்கும் தெரியாத வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோனாகச்சி பகுதி ஒரு பெரிய தெருக்கள் மற்றும் சின்ன சின்ன சந்துக்களையும் கொண்டிருக்கும். அந்த ஏரியாவில் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் ஃபுல்லாக பெண்களாக தான் நிற்பாங்க. 19 வயசு பொண்ணில் ஸ்டார்ட் ஆகி 50 வயசு கிழவிங்க வர அந்த தெருவோட ரோட்ல வரிசையா நிப்பாங்க. அந்த ஏரியாவில் இந்தியா முழுதும் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் நிப்பாங்க. அந்த பெண்கள் எல்லாம் ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்குள்ள படாதாபாடுதான் படுவாங்க. பெரிய விபச்சார இடமா இருக்கிற அந்த தெருவுல வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த பெண்களும் இருப்பாங்க. அங்க ஒவ்வொரு மாநில பெண்களும் தனித்தனியா பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த தெருவுல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பெண்களையும் ஸ்டேட் வைஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய வீட்டில் 10 பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 பெண்களுக்கும் தனித்தனி அறைகள் இருக்கும். ஆனால் அந்த வீட்டோட சொந்தக்காரங்க தான் அந்த 10 பெண்களுக்கும் ஓனராக இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த வீடு ஒருத்தங்க தனியாக வச்சுருக்காங்கன்னா அவங்க அவங்களோட பாலியல் தொழிலை அவங்களோட வீட்டிலேயே நடத்திப்பாங்க. அதே மாதிரி நைட் டைம் வந்துடுச்சுன்னா அங்கே இருக்கிற பார்ட்டி ஹால்லாம் நிரம்பி வழியும். பார்ட்டி ஹாலில் பொண்ணுங்க அறக்குறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேடையில் ஏறி ஆடிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டி ஹாலில் தான் அவங்களோட தொழில் மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு இருக்கும். இளம் பெண்கள் ஒரு வகையாகவும் நடுத்தர பெண்கள் ஒரு வகையாகவும் ஆண்டிஸ்கள் தனி வகையாகவும் இருப்பாங்க. அங்க இளம் பெண்கள் ரொம்ப செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அவங்களோட உதடுகள்ல நல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு தொடைகள் தெரியற மாதிரியும் கழுத்துல நீளமா சின்னதா நெஞ்சு வரையும் வர மாதிரி செயின் போட்டுக்கிட்டு மார்பகங்கள் தெரியற மாதிரியும் தெருவுல நிப்பாங்க. ஆனா வருஷம் கடைசியில எந்த கேட்டகரிக்கு அதிகமா வசூலாகிருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த கணக்கெடுப்புல நடுத்தர பெண்களும் அதையும் தாண்டி ஆண்டிஸ்களுக்கு நிறைய வசூலாகிருக்கும். சோனாகச்சியில பாலியல் தொழில் மட்டுமே கிடையாது. அங்க இருக்கிற பெண்கள் வீட்டுல சும்மா இருக்கிறப்போ கைப்பத்திரிகைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயார் செஞ்சு விற்பனை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம காண்டம்ஸையும் ஒரு சின்ன மிஷின் மூலமா இவங்களாவே தயாரிச்சுப்பாங்க. காண்டம்ஸ தயாரிச்சு தாங்கிட்ட வர கஸ்டமர்ஸ் கிட்டையும் கொடுப்பாங்க. அந்த தெருவுல கடைகளையும் விற்பனைக்கு கொடுப்பாங்க. சோனாகச்சியில் இருக்கிற பாலியல் தொழிலாளிகள் தங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் HIV வராமல் இருக்கிறதுக்காகவும் உடல் ஆரோக்கியத்தில் கரெக்டாக இருப்பாங்க. சோனாகச்சியில் இருக்கிற பாலியல் தொழிலாளிகளை விட மும்பையில் காமத்திபுராவில் இருக்கிற பாலியல் தொழிலாளிகளுக்கு HIV மற்றும் எய்ட்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு கணக்கெடுப்பில் சொல்லப்படுது. சோனாகச்சியில் இருக்கிற பாலியல் தொழிலாளிகள் HIV மற்றும் எய்ட்ஸ் வராமல் இருக்க ட்ரெடிஷ்னலாக நாட்டு மருத்துவத்தை பின்பற்றி வரதா சொல்லப்படுது. கைவிடப்பட்ட சின்ன பொண்ணுங்கள்லாம் சோனாகச்சியில் தான் காசுக்கு வழி இல்லாமல் தஞ்சமடைஞ்சு பாலியல் தொழிலுக்கு வந்துடுவாங்க. அவங்க பாலியல் தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நாளடைவில் பாலியல் தொழிலாளியாகவே மாறிடுவாங்க. சோனாகச்சியில் நல்ல பெண்களும் இருக்காங்க. அங்கே தஞ்சம் ஆடுகிற சின்ன பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு போய் படிக்கவும் உதவி பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தன்னார்வ அமைப்பு அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு படிக்க உதவி பண்ணுறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.